வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சால்ட் பேன், அதாவது உப்பு அலம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதோட வியூவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடல் நீர்லேருந்து உப்பு கிடைக்குது அப்படின்னு. ஆனால் அது எப்படி செய்கிறாங்கங்கிற ப்ராசஸ் இதை பார்த்தா நமக்கு தெரியும். கடல் தண்ணியை வந்து ஒரு இடத்துல தேக்கி அதை இதே மாதிரி பாத்தி மாதிரிலாம் கட்டி அதை நிறைய நேரம் ஆவியாக விட்டு, அதாவது அந்த தண்ணீரை வந்து ஃபுல்லாக வந்து எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறமா உப்பு மட்டும் அடியில் தங்கிடும். அந்த உப்பை பிரித்து எடுத்து நமக்கு சாப்பிடக்கூடிய உப்பு கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த தண்ணி சேர்த்து வச்ச இடம்தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிடைக்கும் போது நமக்கு வந்து பியூர் சால்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்திங்க இல்லையா, இந்த மாதிரி கலரில் தான் நமக்கு இருக்கும். இது தான் வந்து கடல்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரிஜினலான உப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா, இந்த கலரில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதை நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய உப்பு கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ வயல் மாதிரி நிலத்தில் வந்து இந்த மாதிரி உப்பு படிஞ்சிரும், அதாவது கடல் நீரில் உள்ள உப்பு வந்து படிஞ்சிரும். இதுக்கப்புறமா இதை நல்லா எடுத்து அரிச்சு எடுத்து அதை வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் வச்சு அதை ஃபுல்லாக அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்ட விட்டு நமக்கு உப்பு கிடைக்குது. ஓகேவா, ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.